ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காரசாரமான ஒரு மசால் குழம்பு, அதாவது மஷ்ரூம் குழம்பு. செம்ம ஸ்பைஸியாக இருக்குங்க பாருங்க, எனக்கே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ செம்மை கிரேவியாக தான் நம்ம சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, நானுக்கு, பரோட்டாவுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இன்னைக்கு செம்மையாக இருக்கும், நல்லா மணக்க ருசிக்க நல்ல வாசனையா சாப்பிடலாம். பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க கொடைக்காளான், அதாவது 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் இதுக்கு மசால் குழம்பு, நம்ம பொடி வந்து மசால் பொடி வந்து அரைக்கிறதுக்காக நான் ஃபேஸ்டாக எடுத்து வைக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் மசால் ஐட்டம். பாருங்கள், கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 4-5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10-11 எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஃபேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதோடு சேர்த்து தேங்காய், இதோட தேங்காயும் தக்காளியும் போட்டு அரைக்க போகிறோம். இது இஞ்சியும் பூண்டும் ஃபேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், பிரியாணி இலை, 1 பட்டை, அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கல்பாசிப்பூ எடுத்து வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய் குழம்புத்தூள், இது மஞ்சத்தூள், இது வந்து மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் எல்லாமே. இது வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன், இதுவும் 1/2 டீஸ்பூன், இதுவும் 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு பாருங்கள், எல்லாமே போட்டேன். இதோட சின்ன வெங்காயமும் போட்டுடலாம். இதை ஒரு நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். இதோட 1 தக்காளி பழம், அதையும் போட்டுடலாம். தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு, அதையும் இப்போ போட்டுடலாம். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வரலாம். இப்போ அடுப்பில் நல்லெண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பாருங்க எல்லாமே போட்டுடலாம். இல்லை 2 பச்சை மிளகாயும் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். நல்லா இருக்குங்க இந்த காளான் குழம்பு, நல்ல வாசனையாக இருக்கும், செம்ம டேஸ்டாக இருக்கும். குழம்பு நல்ல திக்காக கிரேவியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப மணக்க ருசிக்கு சாப்பிடலாம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். இப்போ இதில் 1 தக்காளி, இதில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டுடலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டலாம். நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்ல ஸ்பைசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், சிம்ம குறைச்சி வச்சுக்கோம், 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றி இப்போ நல்லா வதக்க போகிறோம். இந்த மசால் வாடை நல்லா ஒன்று சேரும்போது நல்லா மணக்கும். இந்த கிரேவி தாங்க நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கே. இதோட இந்த காளானை இப்போ போட்டுடலாம். எல்லாம் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது காளான்லேயே. 5 வகை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து கொடைக்காளான். இது கிடைக்கிறது ரொம்ப ரேர், நமக்கு கிடச்சிருக்கு. நான் எப்பவும் சிப்பி காளான் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் விடணும், ஏன்னா காளான் வந்து தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து தண்ணியை கொஞ்சமாக விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா ஒன்று சேரட்டும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு தான் போட்டிருக்கேன். குழம்புக்கும் போதும்போது நம்ம வந்து காளான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே நம்ம வந்து கிரேவியாக செய்யும்போது கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி தண்ணி இன்னும் திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா மணக்குது பாருங்க, தண்ணி கம்மியாக தான் இருக்குது. கொதிக்க கொதிக்க நல்லா வேகும்போது அது வந்து தண்ணி வெளியில் விடும், அப்போ தண்ணி நமக்கு அளவு வந்து நிறைய ஆகிடும். அதனால் நான் கம்மியாக தான் இப்போ ஊற்றிருக்கேன். இது வந்து புளிக்குழம்பு மாதிரி திக்காக தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதனால் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம்ம குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்க்க போகிறோம், பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக வாசனையாக இருக்குங்க, நல்லா மணக்குது பாருங்கள். எவ்வளோ திக்காக ஆயிடுச்சு பாருங்கள். சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் வச்சுக்கலாம், நம்ம ரொட்டி இதுக்கெல்லாம் நானுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக கொத்தமல்லி தூவிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி இந்த குழம்பை வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் பாருங்கள், மணக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.